குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவை மக்களை அச்சுறுத்துபவை அல்ல என்றும் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கூறியுள்ளார் இதற்கு எதிராக போராட்டங்கள் தேவையில்லை என்றும் அவர் கூறினார் போராட்டங்கள் நடத்தப்படாமல் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மாநில காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பெங்களூருவில் இன்று காவல்துறையின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே இடதுசாரி கூட்டமைப்பும் முஸ்லீம் அமைப்புகளும் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதை அடுத்து டவுன்ஹால் பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கர்நாடகாவின் பல மாவட்டங்களிலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் வசந்த் பிகார் மண்டி ஹவுஸ் உள்ளிட்ட பதினேழு மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவாயில்களும் வெளியேறும் வாயில்களும் இன்று மூடப்பட்டன மண்டி ஹவுஸ் நிலையத்தில் உள்ளுக்குள் மாறிக்கொள்ளும் வசதி உள்ளது என்று தில்லி மெட்ரோ ரயில் கழகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் செங்கோட்டை பிரகதி மைதான் மண்டி ஹவுஸ் பகுதிகளில் காவல்துறை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் போராட்டம் நடத்துவதன் மூலம் மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனா்